ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்கிரிப்ட் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 9th புவியியல்ல டேர்ம் ஃபஸ்ட்டில் 4th லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். நீர்க்கோளம் அந்த லெசன் தான் வந்து ரொம்ப பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ இது வந்து ஒரு 13 பக்கம் 11 பக்கம் தான் இருக்குது, ஈஸியாகவும் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட புவிக்கோளம் அப்படின்னாலே வந்து மூன்று வகையானது இருக்கும். வாயுக்கோளம், நீர்க்கோளம், உயிர்கோளம். வாய்க்கோளம், நீர்க்கோளம், உயிர்க்கோளம். ஸோ அந்த மூணையுமே வந்து உள்ளடக்கியது தான் வந்து நம்மளோட புவிக்கோளம். ஸோ பாறைக்கோளம், வாய்க்கோளம் அதை வந்து முந்தைய படத்துக்கு, ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, கீழே வந்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீர்க்கோளம், உயிர்க்கோளம் இந்த ரெண்டையும் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீர்க்கோளம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கை வளங்கள்லேயே வந்து மிக மிக முக்கியமான தவிர்க்க இயலாத ஒன்று எதுன்னு பார்த்தோம்னா நீர் தான். புவிக்கோளத்தில் நீர் வளம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால வந்து இதை நம்ம நீலக்கோளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புவியை வந்து நீலக்கோளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீர்க்கோளத்தில் புவியில் காணப்படக்கூடிய நீர் வந்து பல்வேறு நிலைகளில் இருக்குது. புவி வந்து அனைத்து நீர்நிலைகளையுமே வந்து அதோட உள்ளடக்கியிருக்கலையா. ஸோ அந்த எல்லா நீர்நிலைகளையும் சேர்த்து தான் வந்து நீர்க்கோளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புவியோட மேற்பரப்பில் 97% வந்து நீர் இருக்குது, ஓகேவா. ஸோ புவியோட மேற்பரப்பில் வந்து சாரி, ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். வந்து நீர் இருக்குது புவியோட மேற்பரப்பில். அதாவது வந்து 97% வந்து கடல் நீர் வந்து இருக்குது. 3% நீர் தான் வந்து நன்னீர். இந்த 3% நீர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பனிப்பாறையாக இருக்குது, பனிமுகடாக இருக்குது, ஆறு, ஏரி, குளம், அதே மாதிரி நிலத்தடி நீராக இருக்குது. ஒரு சிறு பகுதி வந்து காற்றில் நீராவியாகவும் வந்து இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 97% வந்து கடல் நீர், 3% தான் வந்து நன்னீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து நீர் சுழற்சி அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். புவியில் நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரே இடத்துல நிலையாக இருக்காது, ஓகேவா. நகரம் தன்மையுடையதாக தான் இருக்கும். புவியோட மேலும் கீழும் வந்து நீரோட இயக்கம் வந்து தொடர்ச்சியாக நடக்குது இல்லையா, அதை தான் வந்து நீரியல் சுழற்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆவியாதல், நீர் சுருங்குதல், அதே மாதிரி மழைப்பொழிவு, இந்த மூன்று முறையுமே வந்து நீர் சுழற்சியில் வந்து ஏற்படக்கூடிய முக்கிய செயல்பாடு. அப்போ நீர் சுழற்சியில் ஏற்படக்கூடிய முக்கிய செயல்பாடுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, மூணு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இருக்கு பாருங்கள், ஆவியாதல், நீர் சுருங்குதல், மழைப்பொழிவு, இந்த மூணுமே வந்து நீரல் சுழற்சியில் வந்து ஏற்படக்கூடிய முக்கிய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீர் வந்து அதோட நிலையை வந்து தொடர்ந்து மாற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பனிக்கட்டி நீராக மாறுறது, நீர் வந்து நீராவியாக மாறுறது, திரும்ப அதை சுருங்கி நீராக மாற்றணும், திரும்ப பனிக்கட்டியாகவும் மாற்றலாம் இல்லையா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வு வந்து ஒரு கண் நிமிக்கக்கூடிய நேரத்திலையும் நடக்கலாம், அப்படி இல்லைன்னா மில்லியன் ஆண்டுகள்லையும் வந்து நடைபெறலாம். ஸோ புவியில் காணப்படக்கூடிய நீர் வளத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நன்னீர், இன்னொன்று வந்து உபர் நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்னீர் நல்ல நீர், இன்னொன்று வந்து உப்பு நீர், அதாவது உபர் நீர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ நன்னீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பெருங்கடல் கடல் நீரோட ஒப்பிடும்போது உப்பு நீரோட சதவிகிதம் அப்படின்றது மழைநீரில் கம்மியாக இருக்கும். ஸோ உப்பு நீர்ன்றது மழைநீரில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மழைநீரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தூய்மையான நீர் அப்படின்றாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம நன்னீர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். நன்னீரோட பெரும்பகுதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உறைந்த நிலையில் பனி கட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா பனி ஆறுகளாக இருக்கலாம். இதில் 1% அளவு நீர் அப்படின்றது வந்து, அதாவது வந்து 1% நீர் அப்படின்றது தான் வந்து ஆறு, நீரோடை, ஏரி, குளம் இந்த மாதிரி இடங்களில் வந்து நீர்ம நிலையில் வந்து காணப்படுது. புவியோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நீர் இருக்கு இல்லையா, அந்த புவியோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நீரானது நீர்க்கொள் பாறை வழியாக ஊடுருவி நிலத்தோட அடியில் போய் சேமிக்கப்படுது. ஸோ இதைத்தான் வந்து நம்ம நிலத்தடி நீர்னு சொல்கிறாங்க. நிலத்தடி நீர் என்னன்னு கேட்டாங்கன்னா, புவியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய, அதாவது உள்ள நீரானது நீர்க்கொள் பாறை, அதாவது வந்து நீரை இழுக்கக்கூடிய பாறைகள் வழியாக வந்து ஊடுருவி நிலத்தோட அடியில் வந்து சேமிக்கப்படுது. ஸோ இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தகவல் பேழை அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1000 ஏரிகளின் நிலம், இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1000 ஏரிகளின் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய ஏரியா எதுன்னு பார்த்தோம்னா, ஃபின்லாந்து. ஸோ ஃபின்லாந்து தான் வந்து 1000 ஏரிகளின் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே 187,888 ஏரிகள் வந்து காணப்படுதான். ஸோ அதனால தான் வந்து ஃபின்லாந்தா 1000 ஏரிகளின் நிலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க, முக்கியமானது. அடுத்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், நிலத்தடி நீர்னா புவியோட மேற்பரப்பில் ஓடக்கூடிய நீரானது பாறையோட இடுக்குகள் வழியாக புகுந்து அங்கே சேமிக்கப்படுது அப்படின்னா அதை நிலத்தடி
நிலத்தடி நீர் சொல்லுவாங்க. இந்த நிலத்தடி நீர் மட்டம்னா என்னன்னு பார்த்தோம்னா, நிலத்தின் அடி அந்த சேமிக்கப்படுதுல அந்த நிலத்தின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீரோட மேல் மட்ட நிலை இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நிலத்தடி நீர் மட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வாட்டர் டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து இப்போ நீர் நீர்கொள் பாறைகள் வழியாக வந்து ஊடுருவி போன நீர் இருக்கு இல்லையா, அது வந்து நீர் உட்புகா பாறைகளோட மேல் பகுதியில் வந்து தேங்கி நிற்குது அப்படின்னா அதை வந்து நீர்கொள் படுகைன்னு சொல்கிறாங்க. ஸோ நீர் வந்து நீர் புகக்கூடிய பாறைகளில் போய் அடியில் நிலத்தடி நீரில் வந்து சேமிக்கப்பட்டால் அதை வந்து நிலத்தடி நீர்னு சொல்கிறாங்க. அந்த நிலத்தடி நீரோட மேல் மட்டத்தை நிலத்தடி நீர் மட்டம்னு சொல்கிறாங்க. அது வழியாக போயிட்டு நீர்கொள் பாறைகள் வழியாக போயிட்டு நீர் உட்புகா பாறைகள் இருக்கும் இல்லையா, அது மேலே தேங்கி நின்ற அதை நீர்கொள் படுகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பெருங்கடல்கள், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கண்டங்கள் கடல்கள், இது வந்து வட மற்றும் தென்னரைக்குளங்கள் இப்படி இருக்குது சரியா, இப்படி இருக்குது. ஸோ இது வந்து வட அரைக்குளம், இது தென்னரைக்குளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த வட அரைக்குளத்துலையும் தென்னரைக்குளத்துலையும் கண்டங்கள் கடல்கள் அப்படின்றது வந்து சீராக இருக்காதான், ஏன்னா இப்படி இருக்கு இல்லையா, இப்படி இருக்கிறதுல வட சாரி பாருங்கள் இப்படி போட்டுக்கோங்க, இது வட அரைக்குளம் இது தென்னரைக்குளம் அப்படின்னு போட்டுக்கோங்க. வட அரைக்குளத்தில் 61% அப்படின்றது நிலப்பரப்பு, தென்னரைக்குளத்தில் அதை விட 20%, அதாவது 81% அப்படின்றது வந்து நீர்பரப்பு. ஸோ இதனால தான் வந்து வட அரைக்குளத்தை வந்து நில அரைக்குளம் சொல்கிறாங்க, ஏன்னா அங்கே 61% நிலப்பரப்பு இருக்குது. தென்னரைக்குளத்தை வந்து நீர்க்குளம் சொல்கிறாங்க, ஏன்னா அங்கே வந்து 81% வந்து நீர்பரப்பு இருக்குது. அதே மாதிரி அதிக அளவில் உணவு கனிம வளம் அது இது எல்லாமே வந்து கடல் பெருங்கடலில் தான் அதிகமாக கிடைக்குது, அதனால வந்து கடலையும் பெருங்கடலையும் வந்து புவிக்கோளத்தோட வளக்கிண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ தற்போது வந்து புவியில் காணப்படக்கூடிய முக்கிய பெருங்கடல்கள் பெருங்கடல்களோட பரவல்கள் இதெல்லாம் வந்து படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் நிலக்கோளம் நீர்க்கோளம் அந்த படம் வந்து கீழே இருக்குது. ஸோ நம்ம இங்கிட்டு பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புவியில் 71% வந்து நீரால் சூழப்பட்டிருக்கு, இருந்தாலும் மனித பயன்பாட்டுக்கு மனிதர் அதாவது வந்து நம்ம யூஸ் பண்ணுற நீரோட அளவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அடுத்து இந்த பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கடல் ஆராய்ச்சி நிபுணர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர், அவர் பேர் என்னென்னா சில்வியா ஏர்ஸ் அப்படின்றவர். சில்வியா ஏர்ஸ் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த கடல் ஆராய்ச்சி நிபுணர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து கடல் உயிரினங்களோட பாதுகாப்புக்காக நிறைய முயற்சிகள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து பாராட்டி தி டைம் அப்படின்ற இதழ், ஓகேவா, தி டைம் அப்படின்ற இதழ் அவருக்கு கோலத்தின் கதாநாயகன் அப்படின்ற பட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து வந்து ஆழ்கடல் பற்றிய ஆராய்ச்சியை வந்து ஒருத்தர் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர், அவரோட நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்குவெல் யுவஸ் காஸ்டோவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜாக்குவெல் யுவஸ் காஸ்டோவ் இவர் வந்து மேல்கடல் ஆராய்ச்சியை மேற்கொண்டதுனால மேற்கொண்டிருக்காரு. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரான்ஸ் நாட்டில் கடற்படையில் தகவல் சேவை அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு, அந்த பிரிவில் வேலை பார்த்துட்டு வந்தவர். இது அதுக்கப்புறம் இவர் வந்து ஷாங்காய் ஜப்பான் சோவியத் ரஷ்யா இந்த நாடுகள்லேயும் வந்து பல்வேறு பணிகளுக்காக அனுப்பப்பட்டிருக்காரு. ஸோ இந்த ஜாக்குவெல் யுவஸ் காஸ்டோவ் இருக்கார் இல்லையா, இவருக்கு 1945 போரின் சிலுவை அப்படின்ற விருது கொடுத்துருக்காங்க. எப்போனா 1945 1985 அமெரிக்க அதிபரோட சுதந்திரத்தின் பதக்கம் அது வந்து கொடுத்து அவரை வந்து கௌரவிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து கீழே வந்துருங்க, கடலடி நிலத்தோற்றங்கள். இப்போ நிலத்தில் நிறைய நிலத்தோற்றங்கள் இருக்கும், நம்ம வெளி பீடபூமி அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி கடல்லையும் வந்து நிறைய நிலத்தோற்றங்கள் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா, கண்டத்திட்டு கண்ட சரிவு கண்ட உயர்ச்சி கடலடி சமவெளி அல்லது அபிசல் சமவெளின்னு சொல்லுவாங்க, கடல் பள்ளம் அல்லது அகலிகள் கடலடி மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் கண்டத்திட்டுனா என்னன்னு பார்த்தோம்னா, நிலத்திலிருந்து கடலை நோக்கி, நிலத்திலிருந்து நிலம் டு கடல், இது நிலம் இது கடல், ஓகேவா, இந்த மாதிரி ஞாபகம். ஸோ நிலம் டு கடல் இப்படி சரிஞ்சிருக்குமா, ஓகேவா, எப்படி இருக்கும்னா ஒரு மென் செறிவு. ஸோ இது வந்து ஒரு மென் செறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கடலில் மூழ்கி தான் இருக்கும், ஆனால் ஆழமற்ற பகுதி சரியா, இதை வந்து கண்டத்திட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சீராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதி வந்து ஆழம் இல்லாமல் இருக்கிறதுனால ஒளி வந்து அதிகமாக ஊடுருவோம், அதனால சூரிய ஒளி அதிகமாக ஊடுருவதுனால கடற்புல்லு கடல் பாசி ஃப்ளாங்டன் சொல்லுவாங்க சரியா, ஃப்ளாங்டன்றது வந்து மீனுக்கு பிடிச்ச உணவுன்னு சொல்லுவாங்க, அது இன்னதெல்லாம் வந்து நல்லா வளரக்கூடிய பகுதி. அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து செழிப்பாக மீன் பிடித்து ஃப்ளாங்டன் இருந்தாலே மீன் நல்லா வளரும். ஸோ அவங்க வந்து செழிப்பான மீன்பிடி பகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதைத்தான் சொல்லியிருக்காங்க, இந்த பகுதி வந்து செழிப்பான மீன்பிடி தலங்கள்லாம் ஒன்றா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நியூ பவுண்ட்லாந்தோட கிராண்ட் ஃபாங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராண்ட்
பாங்க் அப்படின்னு இருக்காங்க, பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்டத்திட்டில் அதிகளவு கனிமங்களும் இருக்குது, எரிசக்தி கனிமங்களும் இருக்குது. இந்த பகுதியில் வந்து ஆழ்துளை கிணறுகள் மூலமாக எண்ணெய் எடுக்கக்கூடிய அந்த சுரங்க நடவடிக்கைக்கான வேலையும் வந்து பார்த்துட்டு வர்றாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அரபிக்கடலில் கண்டத்திட்டு பகுதி இருக்குது, மும்பை ஹை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த எண்ணெய் எடுக்கக்கூடிய வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், உயர விளக்க வரைபடம்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உயர விளக்க வரைபடம் அப்படின்றது நிலப்பகுதியோ இல்லைனா நீர்ப்பகுதி எது வேணாலும் இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய உயரமான நிலத்தோற்றங்களை வந்து அந்த அதாவது வந்து அதை வரைந்து அந்த உயரமான நிலத்தோற்றங்களை வரைந்து காட்டக்கூடிய ஒரு கோட்டுப்படம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இது வந்து இங்கிலீஷ் பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைப்போசோமேட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹைப்சோமேட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்ஸோ அப்படின்றது வந்து என்னென்னா உயரம். ஸோ இது வந்து ஒரு கிரேக்க சொல்லு ஹைப்ஸோ அப்படின்றது. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயரம் அப்படின்றது தான் வந்து மீனிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் ONGC. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவின் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு குறித்த ஆய்வுகளையும் உற்பத்தியும் வந்து பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ONGC இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட அந்த மும்பை ஹை பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்து 20 மில்லியன் டன் எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லி, எண்ணெயும் எரிவாயும் இருக்குது அப்படின்னு சொல்லி சமீபத்திய வந்து ஒரு ஆய்வு பண்ணி மதிப்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ் வந்து முக்கியமானது. ஸோ கண்ட சரிவு அப்படின்னா என்ன, கண்டத்திட்டுக்கடுத்து கண்ட சரிவு வரும். ஸோ கண்டத்தட்டோட விளிம்பில் இருந்து ஏன்னா ஆழ்கடலை நோக்கி சரிஞ்சு வந்து காணப்படக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து கண்ட சரிவு அப்படின்றது. இது வந்து ஒரு வன் சரிவுன்றாங்க. கண்டத்திட்டுன்றது மென் சரிவு ஓகேவா, கண்ட சரிவுன்றது வன் சரிவு அப்படின்றாங்க. இது வந்து கண்ட மேலோட்டுக்கும் கடலடி மேலோடு, கண்ட மேலோடு கடலடி மேலோடு அதுக்கு இடப்பட்ட பகுதி தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டச்சரிவு அப்படின்றது. ஸோ அதுக்கிடையில் வந்து ஒரு எல்லையை வந்து உருவாக்குதான். இது வந்து ஒரு வன் சரிவு அப்படின்றதுனால அங்கே படிவு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ இங்கே என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கடலடி பள்ளத்தாக்கு அகலி இருக்கும். ஸோ கடலடி பள்ளத்தாக்கு அகலி வந்து எங்கே இருக்கும்னா கண்டச்சரிவு பகுதியில் தான் இருக்கும் அப்படின்ருக்காங்க. சூரிய ஒளி ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும், அதனால வெப்பம்ன்றது மிக குறைவாக தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து இந்த பகுதியில் வாழக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களோட வளர்ச்சிதை மாற்றம்ன்றது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கண்ட உயர்ச்சி. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டச்சரிவு. ஸோ கண்டச்சரிவோட தரைப்பகுதி இருக்கு இல்லையா, அது அங்கேருந்து ஒரு மென்சரிவு கொண்ட படிவுகள் வந்து காணப்படுமா ஓகேவா. கண்டச்சரிவோட தரைப்பகுதியில் மென்சரிவு கொண்ட படிவுகள் வந்து காணப்படும். ஸோ இது வந்து கண்டச்சரிவுக்கும் அது வந்து கண்டச்சரிவு கடலடி மேலோட்டுக்கும் இடையில வந்து இருக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கண்டச்சரிவு. கடலடி சமவெளிக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா கண்ட உயர்ச்சி ஓகேவா. ஸோ வித்தியாசம் இருக்குது, கண்டச்சரிவுக்கும் கண்ட மேலோட்டுக்கும் கடலடி மேலோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதினா கண்டச்சரிவு. இது வந்து கண்டச்சரிவுக்கும் கடலடி சமவெளிக்கும் இடைப்பட்ட பகுதினா கண்ட உயர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமானது. இந்த நிலத்தோற்றத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இதில் வந்து என்ன இருக்கும்னா நம்மளோட இந்த நிலத்தோட்டத்தில் வண்டல் விசிறிகள்லாம் இருக்கும்னு சொல்லலையா, அந்த மாதிரி வண்டல் விசிறிகள் எல்லாமே வந்து கண்ட உயர்ச்சியில் இருக்குமா ஓகேவா. நிலத்தில் காணப்படக்கூடிய வண்டல் விசிறிகள் வந்து எங்கே காணப்படுதுன்னா இந்த கடலடியிலையும் இருக்கும், அது வந்து இந்த கண்ட உயர்ச்சி பகுதியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்ட சரிவுக்கும் கடலடி சமவெளிக்கும் இடையில் வந்து காணப்படக்கூடிய ஒரு பகுதி. அடுத்து வந்து ஆழ்கடல் சமவெளி. ஆழ்கடல் சமவெளி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அபிசல் சமவெளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆழ்கடலில் காணப்படக்கூடிய ஒரு கடலடி சமவெளி அப்படின்னு இருக்காங்க. இது வந்து கண்ட உயர்ச்சியிலேருந்து மத்திய கடலடி மலைத்தொடர் வரையாக பரவி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து சீராக இருக்காது ஓகேவா, சீராக வந்து இது இருக்காது, மென் சரிவு தான் அது. பொதுவாக வந்து இச்சமவெளிகள் வந்து ஆறுகளால் கொண்டு வரப்பட்ட அந்த களிமண் மணல் வண்டல் எல்லாமே வந்து அங்கங்கே வந்து படிஞ்சிருக்குமா, அதனால் அடர்ந்து காணப்படும் அப்படின்ருக்காங்க. ஸோ இதில் வேறு எதெல்லாம் இருக்கும்னா அபிசல் குன்றுகள், கடல் குன்றுகள், கடல் மட்ட குன்றுகள், பவளப்பாறைகள், வட்டப்பவளத்திட்டுகள் இதெல்லாம் வந்து இங்கே தான் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு க்வெஸ்டின், அபிசல் குன்று, கடல் குன்று, கடல் மட்ட குன்றுகள், பவளப்பாறைகள், வட்டப்பவளத்திட்டுகள் வந்து எங்கே காணப்படுது அப்படின்னா ஆழ்கடல் சமவெளி இந்த ஏரியாவில் தான் காணப்படுது. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடலில் கடலடி சமவெளி காணப்படுது. இந்த கடலடி சமவெளி வந்து பசிபிக் பெருங்கடலில் காணப்படக்கூடிய கடவெளி சமவெளியோட பறந்து காணப்படுமா, அதுக்கு காரணம் என்னன்னா மிகப்பெரிய ஆறுகள் எல்லாமே வந்து இந்த கடலில் தான் கலக்குது, அந்த அட்லாண்டிக் கடல் பசிபிக் கடலில் தான் கலக்குதான். ஸோ அதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடலடி சமவெளி வந்து பசிபிக் பகுதியில் இருக்கிறத விட அடர்ந்து பறந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அமேசான், கங்கை, பிரம்மபுத்திரா இந்த ஆறுகள் எல்லாமே வந்து இங்கே தான் கலக்குது அப்படின்றாங்க. எங்கே அந்த அட்லாண்டிக் இந்திய பெருங்கடலில் தான் கலக்குது அப்படின்னு இருக்காங்க.
அடுத்து வந்து கடலடி பள்ளம் அகலம். ஸோ இந்த அகலிகள் அப்படின்னாலே வந்து பெருங்கடலில் மிக ஆழமான பகுதி எது அப்படின்ட்டா அகலி தான். ஸோ மொத்த கடலடி பரப்பில் 7% மேலே வந்து அகலி வந்து காணப்படுது. இந்த அகலிகள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நீரோட வெப்பநிலை உறைநிலையை விட சற்று அதிகமாகவே இருக்கும். அப்போ எவ்வளோ அளவுக்கு அங்கே குளிர்ச்சி உறைஞ்சிருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ படிவு எதுவுமே இங்கே இருக்காது. இதுவும் வந்து வன்சரிவோடு தான் இருக்கும், வி வடிவத்தில் தான் இருக்கும். இதில் வன்சரிவுன்றது ரெண்டு இருக்கும் ஓகேவா, கண்ட சரிவுன்றது வன்சரிவு, அகலின்றது வன்சரிவு, மற்ற எல்லாமே வந்து மின்சரிவு தான் ஓகேவா. ஸோ வி வடிவத்தில் இருக்கும். ரொம்ப அதிகமான அந்த வலிமையான நில அதிர்வு, இந்த நிலநடுக்க மையப்புள்ளி எல்லாமே எங்கே இருக்கும்னா இந்த கடலடி பள்ளம் இல்லைன்னா அகலிகளில் தான் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலகத்திலே வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உலகின் மிக ஆழமான கடலடி உறிஞ்சுத்துலைன்னு இருக்கான். ஸோ அதுக்கு பேர் வந்து டிராகன் துளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதியில் வாழக்கூடிய மீனவர்கள் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தென் சீன கடலோட கண் அப்படின்னு சொல்லி இந்த டிராகன் துளையை வந்து அழைப்பாங்க. அந்த பிக்சரில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இதுதான் வந்து தென் சீன கடலோட கண் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கடலடி மலைத்தொடர்கள். இது வந்து கடலுக்கு அடியில் இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது. இது வந்து எப்படி உருவாகுதுன்னா, முக்கியமானது ரெண்டு நிலத்தட்டுக்கள் வந்து விலகி செல்றதுனால உருவாகிறது தான் வந்து கடலடி மலைத்தொடர்கள். ஸோ மலைனாலே பசால்ட்டு தான், ஸோ இது வந்து பாறைகள் தான். ஸோ இது வந்து இளம் பசால்ட்டு பாறைகளால் உருவானது. புவி நிலத்தோற்றங்களே மலைத்தொடர் வந்து மிக மிக விரிஞ்சு தனித்து வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த மலைத்தொடரெலாம் வந்து நல்லா அறியப்பட்டது அப்படின்னா, மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடரும் கிழக்கு பசிபிக் மலைத்தொடர் ஓகேவா, இது ரெண்டுமே வந்து நன்கு அறியப்பட்ட கடலடி மலைத்தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாத்தோம்கள் அப்படின்னா கடலோட ஆழத்தை வந்து நம்ம அளவிடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அலகு எது அப்படின்னு பார்த்தோம்னா பாத்தோம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து ஃபேத்தோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சம ஆழக்கோடு அப்படின்னா ஒரே அளவிலான ஆழம் கொண்ட இடங்களை இணைக்கும், ஒரே அளவிலான வெப்பம் கொண்ட இடங்களில் இருக்கக்கூடிய கற்பனை கோட்டுக்கு சம வெப்பக்கோடு, ஒரே அளவான மலை கொண்ட இடங்களை இணைக்கக்கூடிய கற்பனை கோட்டுக்கு சம மலைக்கோடு, சம ஆழக்கோடுனா ஒரே அளவிலான ஆழம் கொண்ட இடங்களை இணைக்கக்கூடிய கற்பனை கோட்டுக்கு சம ஆழக்கோடு அப்படின்னு பேர். சம ஓவார்ப்பு கோடுனா ஒரே அளவிலான உப்புத்தன்மை கொண்ட பகுதிகளை இணைக்கும் வரைபடத்தில் இருக்கக்கூடிய கற்பனை கோட்டுக்கு சம உவர்ப்பு கோடு அப்படின்றதா வந்து பேரும். இங்கே பாருங்க, அட்லாண்டிக் பெருங்கடலில் நீரோட இயக்கம், சாரி பெருங்கடலில் நீரோட இயக்கம், இது எதுக்கு, இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடல் நீர்ன்றது எப்போவுமே இயங்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணம்னா வெப்பநிலை, ஹீட்டுனால. இன்னொன்று வந்து சூரியன், நிலவோட ஈர்ப்பு சக்தி, காற்று, காற்று வீசும் இல்லையா அதுக்காக அந்த திசை இதெல்லாம் பார்த்து. இன்னொன்று வந்து அடர்த்தி, உவர்ப்பு. பாருங்கள், வெப்பநிலை, உவர்ப்பியம், அடர்த்தி, சூரியன், நிலவின் ஈர்ப்பு சக்தி, காற்று, இது எல்லாமே வந்து இந்த பெருங்கடலோட இயக்கம் வந்து கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் நடக்கிறதுக்கு வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அலைகள் என்ன, கடல் நீரோட இயக்கங்கள் பார்த்தோம் இல்லையா, அதில் அலைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வலிமையானது. இப்போ காற்று வந்து கடலோட மேற்பரப்பில் வீசுது அப்படின்னா அலைகள் வந்து உருவாகும். ஸோ இது வந்து இந்த அலைகள் அப்படின்றது காற்றோட வேகம் எப்படி இருக்குது, அது எவ்வளோ தூரம் அந்த காற்றோடது வந்து நீடிச்சிருக்கு, அதோடய திசை வேகம் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் அலைகளோட உயரம் அப்படின்றதே அமையுமா. அதே மாதிரி சில நேரங்களில் ஆழ்கடலில் வந்து நில அதிர்வுகள் ஏற்பட்டாலும் ஓகேவா, நம்ம பார்த்துருக்கோம்ல சுனாமி வருது இல்லையா, அதுதான். ஸோ அதனாலே வந்து அலைகள் உருவாகும். ஸோ இந்த மாதிரி உருவாகக்கூடிய ஆழிப்பேறைகள் வந்து அதிகமான பொருள் சேதத்தையும் உயிர் சேதத்தையும் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அலை நீர் வந்து விழும்போது ஏற்படக்கூடிய ஆற்றலை வச்சு விசைப்பொறி உருளை வச்சு மின்சக்தியை வந்து உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹைட்ரோ டர்பைன்ஸ், அதை வச்சு ஹைட்ரோ டர்பைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு அலை நீர் விழும்போது உருவாகக்கூடிய அந்த ஆற்றலை பயன்படுத்தி நம்ம வந்து மின்சக்தி வந்து உற்பத்தி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எங்கன்னா இந்தியாவில் கேரள கடற்கரையில் இருக்கக்கூடிய விழிஞ்சியம், அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவில் அலையாற்றல் மின் உற்பத்தி நிலையங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து கேரளம், விழிஞ்சியம், அந்தமான் நிக்கோபார் தீவு, இந்த ரெண்டு இடத்துலையும் அலையை பயன்படுத்தி மின்சாரத்தை, ஸோ மின்சார ஆற்றலை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து ஓதங்கள் அப்படின்னா, ஸோ இந்த ஓதங்கள் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சூரியன், சந்திரன். ஸோ இதோட ஈர்ப்பு விசை தான் வந்து ஓதங்கள் வந்து ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த ஈர்ப்பு விசையினால் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கடல் நீர் வந்து இப்படி உயரும், இப்படி தாழ், இப்படி உயர்ந்து தாழ்ந்து இந்த மாதிரி உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ரெண்டு வகையாக பிரிப்பாங்க, ஒன்று வந்து உயர் ஓதங்கள், இன்னொன்று வந்து தாழ் ஓதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க. இப்போது உயிர் ஓதங்கள்னால் என்னென்னா சூரியன், சந்திரன், புவி, இது மூணு ஒரே நேர்கோட்டில் வருது அப்படின்னா சூரியன், இந்த ரெண்டோட ஈர்ப்பு விசை சூரியன் சந்திரனோட கூட்டு ஈர்ப்பு விசையினால்
கடலோட மேற்பரப்போட அலைகள் வந்து வலுவடைஞ்சிருமா. ஸோ இதனால வந்து உயர் அலைகள் வந்து உருவாகும். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயர் போதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உயர் போதங்கள் எப்போ ஏற்படுதுன்னா அமாவாசை, அதே மாதிரி முழு நிலவு தினம், இந்த தினங்களில் தான் வந்து ஏற்படுது. ஸோ இந்த உயர் போதங்கள் வந்து எப்போ ஏற்படுதுன்னா அமாவாசை, அதே மாதிரி முழு நிலவு தினம், ஸோ இந்த மாதிரி நாட்களில் தான் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து தாழ் போதங்கள். ஸோ இது வந்து புவி, சூரியன், சந்திரன் இது வந்து இப்படி செங்குத்து கோணத்தில் வருது. வரும்போது இந்த ரெண்டோட ஈர்ப்பு விசை அப்படின்றது வந்து ஒன் செகண்டு, இந்த ரெண்டோட ஈர்ப்பு விசை, இந்த சூரியன் சந்திரனோட ஈர்ப்பு விசை அப்படின்றது வந்து விளக்குமா, சரியா, ஒன்றுக்கொன்று எதிராக வந்து செயல்படுமா. அப்படி செயல்படும் போது அது ஒரே நேர்கோட்டில் வரும், இது ஒரு செங்குத்தான கோணத்தில் வரும், ஓகேவா. ஸோ அப்படி வரும்போது குறைவான அலைகள் வந்து உருவாகுது. இந்த உயரம் குறைவான அலைகளை வந்து தாழ் ஓதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே ரெண்டு உயர் ஓதங்களுக்கு இடையில தான் தாழ் ஓதம் அப்படின்றது வந்து உருவாகும், ஓகேவா. தாழ் ஓதம்ன்றது உருவாகும் சந்திரனோட முதல் மற்றும் இறுதி கால் பகுதியில், ஓகேவா. அதாவது மாதத்தில் ரெண்டு முறைகள் வந்து தாழ் ஓதங்கள் வந்து உருவாகுது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்தீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் காம்பே வளைகுடா, இன்னொன்று வந்து கச்சு வளைகுடா, இன்னொன்று வந்து சுந்தரவன சதுப்பு நிலப்பகுதி, இந்த எல்லா பகுதிகளிலுமே வந்து ஓத சக்தி உற்பத்தி செய்ய சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய மண்டலமாக அறிவிச்சிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, அலையாற்றல்னால உற்பத்தி அப்படி பண்ணுறாங்க, மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கேரளா திருவனந்தபுரம், சாரி விழிஞ்சியம், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபார் தீவு. ஓத அலை வந்து உற்பத்தி பண்ணுறது எங்கன்னா, உற்பத்தி பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்கக்கூடிய கூறுகள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் காம்பே வளைகுடா, கச்சு வளைகுடா, சந்திரவன நில, சுந்தரவன நிலப்பகுதி. ஸோ இங்கே பாருங்கள், கடல் எல்லைகள் பெரும்பாலான நாடுகளில் கடல் எல்லை அப்படின்றது இருக்கும். இப்போ நம்ம நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாட்டுக்கு வந்து கடல் எல்லை அப்படின்றது இருக்கும். ஸோ அதை எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணால் கடற்கரையிலேருந்து 12 கடல் மைல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. நம்மளோட கடற்கரை எங்கே இருக்குன்னா அங்கேருந்து 12 கடல் மைல்கள் அப்படின்றது தான் வந்து நம்மளோட கடல் எல்லை அப்படின்றத வந்து கணக்கிட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2013, ஓகேவா, 2013 கடல் சட்டத்தின் மீதான மாநாடு வந்து, கடல் சட்டத்தின் மீதான மாநாடு நடைபெற்றிருக்கு. அப்போ வந்து ஐநா சபை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்குமான கடல் எல்லையை வந்து தீர்மானிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி ஜோர்டன் பாலவ், ஓகேவா, ஜோர்டன் பாலவ் இந்த நாடுகளுக்கு 3 கடல் மைல்கள் அப்படின்றத வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து பெனின், காங்கோ குடியரசு, எல்சல் வடார், எல்சால் வடார் அப்படின்னு சொல்லுவாங்க, பெனின், காங்கோ குடியரசு, எல்சல் வாடார், பெரு மற்றும் சோமாலியா இந்த நாடுகளுக்கு வந்து 200 கடல் மைல்கள் அப்படின்றதே வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. கடல் நீரோட்டங்கள் அப்படின்னா பெரும்பாலும் வந்து கடலோட மேற்பரப்புலையும் ஆழத்துலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் வந்து நகரக்கூடிய நீர்னே தான் வந்து கடல் நீரோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெருங்கடலோட நீரோட்டம் அப்படின்றது வந்து இப்படி இருக்குன்னா இது வந்து வட அரைக்கோளம், இது தென்னரைக்கோளம். வட அரைக்கோளத்தில் கடிகார திசையில் இருக்கும், தென்னரைக்கோளத்தில் எதிர்கடிகார திசையில் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. கடல் நீரோட்டம்ன்றது அப்படி தான் இருக்கும். எப்படின்னா வட அரைக்கோளத்தில் கடிகார திசையில் இருக்கும், தென்னரைக்கோளத்தில் எதிர்கடிகார திசையில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கடல் நீரோட்டங்களை வந்து உருவாக்கக்கூடிய காரணிகள், கடல் நீரோடத்தை வந்து உருவாகக்கூடிய காரணிகள் எதுன்னு பார்த்தோம்னா புவியோட சுழற்சி, இன்னொன்று வந்து காற்று, வீசக்கூடிய காற்று, கடல் நீரோட வெப்பம், அதே மாதிரி ஓப்பியத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடல் நீரோடத்தை உருவாக்கக்கூடிய காரணிகள் எதுன்னு கேட்பாங்க, இந்த மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கடல் நீரோட்டங்கள் வந்து வெப்பத்தோட அடிப்படையில் வெப்ப நீரோட்டம்ன்றாங்க, குளிர் நீரோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையை வந்து பிரிக்கிறாங்க. இப்போ வெப்ப நீரோட்டம் அப்படின்னா தாழ் அச்சப்பகுதியிலிருந்து உயரச்சப்பகுதியை நோக்கி போகும். அதாவது வந்து வெப்ப மண்டலத்துலேருந்து மிதவெப்ப மண்டலம், துருவ மண்டலத்தை நோக்கி போகும், ஓகேவா. இது வந்து வெப்ப நீரோட்டம். வெப்ப நீரோட்டத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து கல்ஃப் வளைகுடா, இன்னொன்று வந்து பசிபிக் புவி இடை கோட்டு நீரோட்டம். ஸோ இது ரெண்டுமே வெப்ப நீரோட்டம் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கல்ஃப் வளைகுடான்றது அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்குது, ஓகேவா. பசிபிக் புவியிடை கோட்டு நீரோட்டம்ன்றது பசிபிக் பெருங்கடலில் இருக்குது. இது ரெண்டுமே வெப்ப நீரோட்டம். இப்போ உயரச்ச பகுதியிலேருந்து தாழச்ச பகுதியை நோக்கி வந்தால் அதை வந்து குளிர் நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயரச்சம்னா வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலத்திலேருந்து வெப்பமண்டலம் நோக்கி வருதுன்னா, ஓகேவா. அந்த மித வெப்பமண்டலம் அப்படின்றதுனாலே உயரச்ச பகுதி, வெப்பமண்டலம்ன்றதே தாழச்ச பகுதி. ஸோ அதை நோக்கி வந்தால் அதை வந்து குளிர் நீரோட்டம் சொல்கிறாங்க. குளிர் நீரோட்டம்னா ரெண்டு, லேப்ரடார் நீரோட்டம், இன்னொன்று வந்து பெருவிய நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே, அந்த லேப்ரடார் அப்படின்றது வந்து அட்லாண்டிக் தான், பெருடார் அப்படின்றது வந்து பெருவியன் அப்படின்றது பசிபிக் தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்துங்க பாருங்கள், என்ஐஓ. ஸோ என்ஐஓ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசனோகிராஃபி. ஸோ தேசிய கடல்சார நிறுவனம். இது வந்து 1/1/96 வந்து ஏற்படுத்தியிருக்காங்க.
இதோட தலைமையகம் எதுன்னு கேட்டால் கோவாவில் இருக்குது. கோவாவில் இருக்கக்கூடிய டோனா பவுலா. ஸோ அதான் வந்து இதோட தலைமையகம். கடல்சார் அம்சங்கள் டோனா பவுலா. ஸோ கடல்சார் அம்சம் பெருங்கடல் பொறியியல், கடல் ஆய்வு, இந்த மாதிரி ஆராய்ச்சிக்காக ஓகேவா அதுக்கெல்லாம் வந்து இது நிறுவியிருக்காங்க அப்படின்றாங்க. கடல் வளங்கள்னால் சொங்கி விட்டுருங்க, இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க. கடல் வளங்கள்னால் இதை வந்து மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க. ஆற்றல் வளம், இங்கே பாருங்கள் இந்த பேரலெலாம் எதுவுமே கிடையாது ஓகேவா, நீங்கள் வேணால் ரீட் பண்ணிக்கோங்க, அது எதுவுமே கிடையாது அந்த பேரலில். ஸோ நேர கீழே இந்த கடல் வளங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆற்றல் வளங்கள்னா எரிசக்தி, கனிம வளம், ஓத ஆற்றல், அலை ஆற்றல் இதெல்லாம். கனிம வளம்னா பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, இதெல்லாம் தெரிஞ்சதுதான், உலோகத்தாதுக்கள், மணல், சரளைக்கரல் எல்லாம். உயிரியல் வளங்கள்னா மீன்கள், பிளாங்டன், கடல் புல், பவள பறைகள் இதெல்லாமே வரும். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸு, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பவளப்பாறை திட்டு பற்றி கொடுத்துருக்காங்க. உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு எது அப்படின்னு கேட்டோம்னா தி கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்றதான் வந்து உலகிலேயே மிக நீளமான பவளப்பாறை திட்டு. ஸோ இது வந்து இதில் என்னென்னு பார்த்தோம்னா 2900 தனித்த பவள திட்டுகள் இருக்காம், 900 தீவுகள் வந்து இங்கே இருக்காம். ஸோ 2000 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கா, 3,50,000 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் பரவி காணப்படுதான். எப்படின்னா 2900 தனித்த பவள திட்டுகள் இருக்குது, 900 தீவுகள் இருக்குது, 2000 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டு காணப்படுது. இதை தவிர்த்து 350,000 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாகாணத்தோட அறிவில் பவளக்கடலில் இதோட அமைவிடம் இருக்குது. விண்வெளியில் இருந்து கூட இந்த பவளத்திட்ட நம்மளால் பார்க்க முடியும். ஸோ பல பில்லியன் நுண்ணுயிரியான பவள முட்டுக்களால் இந்த பவளப்பாறைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. உலகின் 7 இயற்கை அதிசயங்களில் ஒன்றா வந்து சிஎன்என் வந்து இதை அடையாளம் இதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க, எடுத்து வந்து கடலோர வளங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பேரலை ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கிய கடல் நீரோட்டங்கள், அதோட பரவல், அதோட விளைவுகள். முதல்ல தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து தென் பென் வருதா. ஸோ தென் அட்லாண்டிக் பெருங்கடல்னா பென்குலா நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பென்குலானா அது வந்து குளிர் நீரோட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்ன விளைவுனா நம்ம நமீபியா கடற்கரை பகுதியை வந்து பனிமூட்டமாக வச்சுருக்கோமா, அதே மாதிரி நமீபியா கலஹாரி பாலைவனங்கள் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு வந்து இந்த தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய பென்குலா குளிர் நீரோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வட அட்லாண்டிக்னா இங்கே 2 வெப்ப நீரோட்டம் இருக்குது, 2 குளிர் நீரோட்டம் இருக்குது. இந்த வட அட்லாண்டிக் பெருங்கடல்னா 2 வெப்ப நீரோட்டம்னா வளைகடா நீரோட்டம், வட அட்லாண்டிக் நீரோட்டம். 2 குளிர் நீரோட்டம்னா லாப்ரடார் நீரோட்டம், கேனரி நீரோட்டம் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே குளிர் நீரோட்டம். ஸோ வளைகுடா நீரோட்டம்னா இந்த நீரோட்டம் வந்து லாப்ரடார்னு சொல்லுவாங்களே இந்த நீரோட்டத்தோட கலந்துருதான், கலந்து நியூ பவுண்ட்லாந்து அந்த கடற்கரையோட பகுதியை பனிமூட்டமாக வச்சு, ஸோ அதன் மூலமாக வந்து போக்குவரத்துக்கு வந்து தடையை ஏற்படுத்துது. ஆனால் பெரிய மீன்பிடித்தளம் இந்த ஏரியா ஓகேவா. இங்கே பாருங்க, வட அட்லாண்டிக் நீரோட்டம், இந்த நீரோட்டம் வந்து உயரச்ச பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் எல்லாத்தையுமே ஆண்டு முழுவதுமே வந்து பனி உறையாமல் வந்து பாதுகாக்குதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோர்விக் துறைமுகம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஆண்டு முழுவதும் வந்து பனி உறையாமல் பாதுகாத்து ஆண்டு முழுவதும் வந்து அந்த துறைமுகங்கள் வந்து செயல்படுறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோர்விக் துறைமுகம் நம்ம நார்வேயில் இருக்கக்கூடிய ரோர்விக் துறைமுகத்துக்கு உதவுறது எது அப்படின்னு கேட்டோம்னா இந்த வட அட்லாண்டிக் நீரோட்டம் தான் ஓகேவா. இன்னொன்று வந்து மர்மான்ஸ்க், இன்னொன்று வந்து செவிட்ரோன்விஸ்க். மர்மான்ஸ், செவிட்ரோவின்ஸ் இது எல்லாமே வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கு இந்த துறைமுகங்களுக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து லாப்ரடார், நம்ம மேலே பார்த்தேன் அந்த வளைகுடா அந்த நீரோட்டத்தோட இணைவன் மூலமாக பனிமூடத்தை வந்து உருவாக்குது, போக்குவரத்துக்கு தடையாக இருக்குது. கிணறு நீரோட்டம் அப்படின்னா சஹாரா பாலைவனத்தோட விரிவாக்கத்தில் வந்து தாக்கத்தை ஏற்படுது. கிணறு நீரோட்டம்ன்றது சஹாரா பாலைவனம், கிணறி சஹாரா, கிணறி சஹாரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாலைவனத்தில் வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. இன்னொன்று வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து தென் பசிபிக் பெருங்கடல், பசிபிக் பா பேன் வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதை வந்து பெருவியர் நீரோட்டம் இல்லைன்னா ஹம்போல்டு நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து குளிர் நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்டகாமா பாலைவனம் இருக்கு இல்லையா, அது பாலைவனமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தென் பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய பெருவியர் நீரோட்டம் தான் ஓகேவா. அதே மாதிரி அந்த எல் நினோ அப்படின்னு ஒரு ஒன்று உருவாகும் தென் அமெரிக்காவோட மேற்கு பகுதியில் ஓகேவா. எல் நினோவில் வானிலையில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துறதும் இந்த தென் பசிபிக் பெருங்கடல் நீரோட்டம் தான். இன்னொன்று வந்து இந்தியாவில் பருவக்கற்று சரியான நேரத்தில் தொடங்குறதுக்கும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது ஓகேவா. ஸோ பருவக்காற்று சரியான நேரத்தில் தொடங்குறதுக்கும் அமெரிக்காவில் எல்நினோவில் வானிலை பாதிப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கும் அட்டகாமா வந்து பாலைவனமாக இருக்கிறதுக்கும் காரணம் எதுன்னு கேட்டால் அந்த பெருவியன் அல்லது ஹம்போல்டு நீரோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், வட பசிபிக் பெருங்கடல், வட அட்லாண்டிக் பெருங்கடல் எப்படி 4 வந்துச்சோ அதே மாதிரி வட பசிபிக் பெருங்கடலையும் 4 இருக்குது. 2 வெப்ப நீரோட்டம், 2 குளிர் நீரோட்டம். குரோஷியா, ஒயோஷியா நீரோட்டம், அலாஸ்கா நீரோட்டம், கலிஃபோர்னியா நீரோட்டம். இந்த குரோஷியோ அப்படின்றது
அதிக அளவில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வெப்பத்தை வந்து அதிக அளவில் கடத்துது. இதனால காற்று விரிவடைந்து மேலே போய் மேகமூட்டத்தை உருவாக்கி மழைப்பொழிவை கொடுக்குது. ஒயர்ஷியன்றது குளிர் நீரோட்டம். ஸோ இதுதான் வந்து இதோட இணையுது. ஓகேவா, இந்த ரெண்டும் வந்து சேர்ந்து ஒரு ஏரியா இருக்குது. எந்த ஏரியானா ஹொக்கைடோ அப்படின்னு தீவில் இருக்கக்கூடிய ஹொக்கைடோ அப்படின்ற ஒரு தீவில் அதிக அளவு பனிமூடத்தை வந்து உருவாக்கி போக்குவரத்துக்கு இடையூறு. பனிமூடத்தை உருவாக்குச்சுனாலே போக்குவரத்துக்கு இடையூறு. ஓகேவா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பனிமூடத்தை உருவாக்கி போக்குவரத்து கிடையாச்சுன்னா அது வந்து மிகப்பெரிய மீன்பிடித்தலமாக இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து அலாஸ்கா அப்படின்றது, இது வந்து வெப்ப நீரோட்டம். ஸோ இந்த வெப்ப நீரோட்டம்னால சொன்னேன், அலாஸ்கா அப்படின்றதுனா துறைமுகங்களை ஆண்டு முழுவதும் வந்து செயல்படுறதுக்கு உதவும். ஓகேவா, வெப்ப நீரோட்டம்னாலே மோஸ்ட்லி துறைமுகங்களை ஆண்டு முழுவதும் செயல்பட உதவக்கூடிய நீரோட்டமாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொன்று வந்து கலிஃபோர்னியா, இது வந்து குளிர் நீரோட்டம். ஸோ இதில் என்ன சொல்லிக்கோங்கன்னா, கலிஃபோர்னியா கடற்கரை பகுதிகளில் ஒரு மேக மூடத்தை வந்து உருவாக்குது. இது வந்து இந்த கலிஃபோர்னியா நீரோட்டம் தான் வந்து அரிசோனா சொனாரன் பாலைவனங்கள் வந்து, ஸோ அட்டகாமா பாலைவனம் அப்படின்னாலே வந்து தென் பசிபிக் இந்த பெருவியன் நீரோட்டம். ஓகேவா, ஸோ கலிஃபோர்னியா நீரோட்டம் அப்படின்னாலே வந்து அரிசோனா சொனாரா பாலைவனங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்து வந்து இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய மேற்கு ஆஸ்திரேலிய நீரோட்டம், அதாவது வந்து இதை வந்து குளிர் நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடியது குளிர் நீரோட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவில் மேற்கு கடற்கரையோட பகுதிகள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து மேகமடத்தை உருவாக்கி மேற்கு ஆஸ்திரேலியா பாலைவனம் உருவாக காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீரோட்டங்கள் எல்லாமே வந்து இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. எந்தெந்த நீரோட்டம் எங்கெங்கே இருக்குன்னு இங்கே பாருங்கள். மீள் பார்வை, புவியின் மூன்றாவது கோளம் எதுன்னு கேட்டோம்னா நீர்க்கோளம் தான். நம்ம புவியில் காணப்படக்கூடிய அனைத்து நிலையிலும் இல்லை நீரை வந்து இது உள்ளடக்கிது. திண்மம், நீர்மம், வாயு எல்லாமே இங்கே இருக்கும் இருக்காங்க. ஸோ நீர் சுழற்சி அப்படின்னா புவியில் நீர் வந்து தன்னோட நிலைகளை மாற்றிக்கிட்டே இருந்தால் அதை வந்து நீர் சுழற்சி. ஸோ நன்னீர் உவர் நீர்னு சொல்லிட்டு நீரை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். புவியின் மேற்பரப்பில் நீரில் 97% வந்து கடல் நீர். அடுத்து வந்து பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல்னு 5 வகையான பெருங்கடல்கள் வந்து இருக்குது. ஸோ கண்டத்திட்டு, கண்ட சரிவு, கண்ட உயர்ச்சி, கடலடி சமவெளி, அகலி, கடலடி மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடல் நிலப்பரப்பு, கடலடி நிலப்பரப்போற்றங்கள், கடலடியில் கடலுக்கு அடியில் நிலத்தோற்றங்கள் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கடலில் காணப்படக்கூடிய உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களை தான் கடல் வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருங்கடல்கள் அப்படின்னாலே புவி மற்றும் மனித இனத்தோட உயிர் நாடிகள். ஸோ இதை வந்து நம்ம பாதுகாக்கணும். எப்பயுமே ஒரு லெசனுக்கு பின்னாடி வந்து மீள் பார்வை அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக படிக்கணும், ரொம்ப 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 முக்கியமானது. அதுலேயும் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய பேரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி முக்கியமானதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா, கங்கை வாழ் ஓங்கில்னு சொல்லுவாங்க. ஸோ டால்ஃபின் தான் வந்து கங்கை வாழ் ஓங்கில்னு சொல்கிறாங்க. இதை வந்து தேசிய கடலோர உயிரினமாக வந்து 2010 வந்து அழிஞ்சிட்டு வருது. ஸோ இது வந்து ஒரு அழிந்து வரக்கூடிய ஒரு உயிரினம். ஓகேவா, இங்கே பாருங்கள், மேலே வாங்க. ஸோ ஓகே, இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து புக் பேக் இருக்குது. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போடுறேன். எங்களோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.